Sulrana, Angapa, or a tea tool Yavar and Banare, Amma school teacher, Anna Nambi Rendibera, yes, I visit, Water Modi Terka, Tripugalne, Inorthal Tamun Natla, Lanjame, Wangame, Nenjat and Nimikara, our pair, Yirayan Bu, IAS in a pair. எப்படி சார்னே எங்க அம்மா என்னை அப்படி வளர்த்துட்டார் அப்ப உலகத்துல சிறந்த உறவு எதுன்னா தாய் இப்ப எல்லாரும் இங்க குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் எல்லாரும் நல்லா நிமிந்து உட்கார்ந்துக்கணும் வாழ்க்கையில உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கேரளாக்கு ஒரே ஒரு தடவை போங்க அதுவும் காலடிக்கு மறக்காம போங்க இந்த காலடிங்கிற இடத்துல தான் நம்ம இந்து சமயத்தை அது ரொம்ப முக்கியம் நாளைக்கு தினமலர்ல இந்த செய்தி வரணும் நான் இந்துங்கிறதுல பெருமை படுறேன் புரியதா இல்லையா உங்களுக்கு இதையும் கொட்ட செய்தியில போடுங்க மணிகண்டன் கான்ட்ரோவர்சியலா பேசினார் வடபழனியில் இந்து என்பதில் பெருமிதம் கொள்கிறார் உலகத்துல எல்லா சமயமும் ஒண்ணுன்னு நினைக்கிற ஒரு தேசம் உண்டுனா அது இந்தியா தான் மறந்துட கூடாது சரி நான் இப்ப விஷயத்துக்குள்ள வரேன் நான் பிபி பேஷண்ட் எதையாவது பேசிடுவேன் ஆதிசங்கர பகவத் பாதா தோன்றிய இடம் காலடி கேரளால 6-7 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு உபநயனம் செஞ்சாங்க சன்னியாசி ஆயிட்டார் துறவி ஆயிட்டாரு ஒருத்தர் துறவி ஆறதை எந்த தாயும் ஒத்துக்க மாட்டான் ஆனா துறவினா உண்மையான துறவி அது ரொம்ப முக்கியம் ஏனா சில துறவி வாயில இருந்து லிங்கம் எடுத்து கையில இருந்து விபூதி எடுத்து கடைசி வரைக்கும் பெயில் எடுக்க முடியல ஆமா சார் துறவிகளினுடைய இலக்கணத்துப்படி நம்ம வாழ வேண்டாமா அச்சய திருதிக்கு காசு வாங்கினா கொட்டுங்கிறாரு அன்னைக்கு ஒரு சாமியார் டிவியில உட்காந்து இவர் பேச்ச கேட்டு என் ஒய்ஃப் அண்ணா யூனிவர்சிட்டியில பிஹெச்டி பண்ணி ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் எனக்கு தெரியாம 6 மணி நேரம் கியூல நின்னு 1/2 கிராம் காசு வாங்கிட்டு வந்தா 8 பவுன் செயின் எங்கம்மான்னு கூட்டத்துல யாரோ அத்து கொண்டு போயிட்டான் உங்களுக்கு என்ன சிரிக்கிறீங்க ஏன் போன்ல போட்டு 8 பவுன் அப்ப துறவிக்கான இலக்கணம் என்னன்னா ஆதிசங்கர பகவத் பாதா தான் துறவி ஆயிட்டார்னா ஓடு எடுத்து 4 வீட்டுல போய் பிச்சை எடுத்து சாப்பிடணும் அதுக்கு பேர் பிக்ஷா வந்தனம்னு பேரு உடுத்துவதற்கு உடை உண்பதற்கு ஓடு இருப்பதற்கு இந்த ஒத்தை வளையல மாதிரி தனியான மர நிழல் இதுதான் சாமி இப்ப பல சாமிக்கு மாமியார் இருக்காங்க இப்ப நான் சொல்றது ஆதிசங்கர பகவத் பாதா தாயினுடைய பெருமையை இந்த மண்ணில எப்படி சொன்னார்னு படிச்ச போது கண்ணில் தண்ணி வரல ரத்தம் வருது துறவரம் போயிட்டாரு அவங்க அம்மா பேரு ஆரியாம்பிகைன்னு பேரு உறவின் அழகு நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது முதல்ல தாய் என்கின்ற உறவினுடைய சிறப்பு சன்னியாசி போன அந்த கதை பெரிய கதை ஒரே ஒரு வார்த்தை சொல்றார் தாயே நான் துறவு போயிட்டாலும் ஒன்னே ஒன்னு மட்டும் உன்னுடைய உயிர் உன்னுடைய உடலில் இருந்து பிரிகின்ற போது நான் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் உன்னுடைய அந்தி சாய்கின்ற அந்தம நேரத்திற்குள் வந்து உன்னுடைய காரியங்களை செய்வேன்னு சொல்லிட்டு துறவு போன காவிக்கு புனிதம் தந்து 100 ஆண்டுகள் கடந்து இந்திய மண்ணத்திற்கு இணையில்லா பெருமையை செய்த ஒரு மிகப்பெரிய மடாதிபதி யாருன்னா ஆதிசங்கர பகவத் பாதா அவரை மாதிரி ஒரு மாமனிதர் இன்னமே பிறக்க முடியாது ஆதிசங்கரருடைய மறு உருவம் யாருன்னா காஞ்சி மகா பெரியவர் இது அல்ல செய்தி சிருங்கேரியிலே ஆதிசங்கர பகவத் பாதா உட்கார்ந்திருக்காரு 8:30 அதுக்குள்ள ஒரு 2-3 உறவுகள் சொன்னா கூட மித்த உறவுகளை அடுத்த நிகழ்ச்சியில சொல்லிடுவேன் கவலைப்படாதீங்க நான் தொடரும்லாம் போட மாட்டேன் ஒரு உறவு சொன்னாலும் ஒழுங்கா பேசணும்னு நான் நினைக்கிறவன் என்ன இங்க இருக்க குழந்தைங்க இன்னி வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது நாளையிலேருந்து ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி கல்லுல செதுக்கிற சாமியை விட கருவுல சுமக்கிற தாய் பெரிய தெய்வம்னு நினைச்சான்னா என் பேச்சுக்கு கிடைத்த வெற்றின்னு நான் நம்புறவன் இப்ப ஆதிசங்கரருக்குள்ள வர சிருங்கேரியில இருக்கார் காலடியில தாயாருடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா ஊசலாடி போகுது சிருங்கேரி ஆற்றங்கரையில இருந்த ஆதிசங்கர பகவத் பாதாவினுடைய ஞான கண்ணுக்கு தன்னுடைய தாயார் பிரிகின்ற உயிர் பிரிகின்ற நேரம் தெரிந்தவுடன் நேர காலடிக்கு வரார் ஐயா போன்ற பெரியவர்களுக்கு தெரியும் துறவிகளுக்கு பந்த பாசம் பற்று கிடையாது
காவி உடைக்கு புனிதம் தந்த மரபுகளின் இரட்சகராக கருணாமூர்த்தியாக இருந்த ஆதிசங்கர பகவத் பாதா வராரு. 100 சொந்தக்காரன் இருக்கான், 100 தெருக்காரன் இருக்கான், 30 அந்த வீதிக்காரன் இருக்கான். எல்லாத்தையும் பார்த்து இந்த துறவியை பார்த்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து வழி விடாம நின்னாங்க. ஏன்னா துறவி பற்றோட வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அவர் எதை பத்தியும் கவலைப்படல, எல்லாரையும் தன்னுடைய வார்த்தைகளால விளக்கிக்கிட்டே நேரா போய் தாயார தூக்கினாரு. பின்னாடி கொள்ள பக்கம் போனாரு. நிறைய நெருப்பு மூட்டின போது நல்ல யாகம் செய்கின்ற ஆச்சாரியர்களுக்கு தெரியும், பூர்ணாகுதிங்கிற இடத்துல நல்ல எல்லாத்தையும் சொல்லி ஒட்டு மொத்தமா மந்திரங்களை சொல்லி பூர்ணாகுதி படையல் இடுவாங்களே, அதுபோல ஆதிசங்கர பகவத் பாதா சொல்றாரு, அக்னி தேவதையே, நான் இந்த மண்ணுலகில் எல்லாவற்றையும் துறந்து சன்னியாசி ஆகிவிட்டேன். உனக்கு பூர்ணாகுதியாக என் தாயை சமர்ப்பிக்கிறேன். சொன்னவர் பக்கத்தில் போய் இருந்த தண்ணியில் குளிச்சுட்டு ஒரு பேப்பரை எடுத்து 5 பாட்டு எழுதிட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு 23 வருஷத்தில் நான் 33 கண்ட்ரி போயிட்டேன். நான் சாஃப்ட்வேர் படிக்கலை, டாக்டர் இல்லை, இன்ஜினியர் இல்லை, ஆனால் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி கையில் டாலரில் பைசா வாங்குறேன்னா அது எதுக்கு கிடைச்சதுன்னா, இது எனக்கு கிடைத்த மரியாதை இல்லை. நான் படித்த திருக்குறளுக்கும் கம்பனுக்கும் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் புதுமைப்பித்தனுக்கும் கி ராஜநாராயணனுக்கும் ஜெயகாந்தனுக்கும் எஸ் ராமகிருஷ்ணனுக்கும் வாலிக்கும் வைரமுத்துவுக்கும் முத்தம் காமத்திற்கான விஷயம் இல்ல, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும்னு எழுதினானே முத்துக்குமார், அவனுடைய வரிகளையும் டெய்லி படிச்சுக்கிட்டே டிராவல் பண்றேன், படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஆதிசங்கரருடைய மாத்ருகா பஞ்சகம்னு பேரு 5 பாட்டு எழுதினாரு. அதுக்கு இணையா ஒரு பாட்டு இனி உலகத்தில் எந்த இலக்கியத்திலையும் இல்லை. அவரை ஒட்டி ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரர் எழுதினார், அவர் பேர் பட்டினத்தார்னு பேரு. மயான பூமிக்கு போனா தெரியும், 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்றேன்னு பாட்டை பாடும்போது கண்ணிலேந்து தண்ணி வராது, நம்மளையும் அறியாம நம்ம அழுவோம். இப்ப நான் சொல்றது அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய தாயார நினைச்சுக்கணும். தாய் தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் கொடுக்கிற இடத்துக்கு பேரு மாத்ருகயான்னு பேரு. அங்க சொல்லுவாங்க, எங்க முன்னோர்களுக்கெல்லாம் நாங்க தவசம் பண்ண மறந்துட்டோம்னு அங்க இருக்க ஆச்சாரியார் சொல்லுவாங்க, அதனால பரவாயில்ல நான் இப்ப ஒவ்வொரு பிண்டமா தரேன், சொல்லி மந்திரம் சொல்லி வச்சிருங்கன்னு சொல்லி 64 வகையான மந்திரம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லைங்கிறார் ஆதிசங்கரர். 5 பாட்டு சொல்லி 5 பிண்டை வச்சு அதுக்கு காரணம் சொன்னார். அதை படித்ததுக்கு அப்புறம் ஒன்னே ஒன்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாருமே நீங்க உலகத்தில் எவ்வளவு பெரிய மனுஷனா இருங்க, அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தவசம் கொடுத்து படையல் கொடுத்து பட்டாடை கொடுக்கறத விட இருக்கும் போது கண்ணீர் சிந்தாம அவளுக்கு ஒரு டம்ளார் கஞ்சி கொடுக்கறது தான் பெருசுங்கிறது தான் உண்மைங்கிறத உறவுகள் தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த பாட்டி கை தட்டுறாங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல குத்து வாங்குறாங்கன்னு அர்த்தம். நான் மீண்டும் சொல்றேன், சமுதாயத்தில் நம்ம பேச்சினால 4 பேருடைய விழிகள் திறந்தாலும் அதை பெருசுன்னு சத்தியமா நான் நினைக்கிறேன். ஆதிசங்கர பகவத் பாதா எழுதின பாட்டுக்கு பேரு மாத்ருகா பஞ்சகம்னு பேரு. இப்ப உறவின் அழகுல நான் தாயின் உறவு பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். 5 பாட்டு எழுதுறாரு வெள்ளை பேப்பர்ல, அது வடமொழியில எழுதப்பட்டது. இந்த வார்த்தையும் சொல்றதுக்கு மன்னிக்கணும், எங்க தாத்தா நல்ல வேலை அப்பப்ப கொஞ்சம் என்னை ஹிந்தி படிக்க சொன்னாரு. சில தாத்தா என்ன சொல்றாரு, ஹிந்திய படிக்க கூடாதுன்னு தாம் பிள்ளைங்களை படிக்க சொன்னாரு. இதுக்கும் பயந்தே கைத்தட்டினா நான் என்ன செய்ய முடியும், எல்லாம் நாளைக்கு முருகன் பார்த்துப்பான். இப்ப நான் என்ன சொல்றேன், 5 பாட்டு, 5 பாட்டுக்கான விளக்கம் தமிழ்ல ஒவ்வொரு வரியில சொல்ல போறேன். இது அழுதுங்கன்னா நான் பொறுப்பு இல்ல, ஆதிசங்கரர் தான் பொறுப்பு. 5 பாட்டு சான்ஸ்கிரிட்ல எழுதினாரு ஆதிசங்கர பகவத் பாதா, அதுக்கு பேர் மாத்ருகா பஞ்சகம்னு பேரு. அந்த மாத்ருகா பஞ்சகத்தினுடைய 5 பாட்டு வடமொழியில எழுதப்பட்டது. அதுல முதல் பாட்டுக்கான விளக்கத்தை சொல்றேன். 24 வயசு ஒரு பொண்ணு, தலவால இலை போட்டு சுட சுட சாதம் போட்டிருக்காங்க, அன்னம் சோறு. இப்ப அதுல நெய் ஊத்துறாங்க, இப்ப நெய் ஊத்தினா அப்படிங்கிறோம், ஏன்னா கொலஸ்ட்ரால்ங்கிறோம்.
அதுக்கு பேர் அன்ன சுத்தின்னு பேரு. எப்படி நெய் லட்சம் பேர் கண்டுபிடிக்கலாம், அதை பதமா போட்டு பிரமாதமா மைசூர் பாக்கில் இணைச்ச பெருமை கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு தான் உண்டு. எப்படி பார்த்தீங்களா, உங்க விளம்பரத்தையும் கரெக்டா சொல்றேன், சும்மா வேடிக்கைக்காக சொல்றேன். மறந்துடக்கூடாது, நெய் ஊத்தியாச்சு அன்னம் பறக்குது, எள்ளு பொடி தூவியாச்சு. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் புரட்டாசி மாசம் சமாரதனன்னு பெருமாளுக்கு பண்ணோன்னு பெரும்பாலான வீடுகளில் எள்ளு சாதம் தான் நைவேத்தியம் பண்ணுவாங்க. 24 வயசு பொண்ணு வாசல்ல மழை சோன்னு கொட்டுது, வீட்டுக்குள்ள வந்திருக்கா, இலை போட்டிருக்கா. ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் இலையில தான் சாப்பிட்டோம், வாழை இலை இருந்தது, இப்ப இலை மாதிரியே பேப்பர் போட்டான். வாசல்ல மாவில, சாம்பார்ல கருவேப்பில, ரசத்துல கொத்தமல்லி, தொட்டுக்கிறதுக்கு கீரை, சாப்பிட்டது ஜெரிமானியம் ஆகிறதுக்கு வெத்தலை. இப்படி தமிழ்நாட்டில் இலைக்கு ஒரு அலையே இருந்தது, இப்படி தமிழ்நாட்டில் இலைக்கு ஒரு அலையே இருந்தது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க விட்டுருங்க, அதுக்கு மேல நான் சொல்லலை. ஏன்னா இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது அம்மாவை பத்தி இல்ல, ஆதிசங்கரனுடைய தாய ஆரியாம்பிகை பத்தி. சரி, இப்ப நம்ம இலையிலேருந்து ஆரியாம்பிகைக்கு வந்துருவோம். 24 வயசு பொண்ணு தலவாள இலையில போட்டு சுட சுட அன்னம் பறக்குது, நெய் ஊத்தியாச்சு, எள்ளுப்படி போட்டாச்சு, வாசல்ல மழை ஜொல்லுன்னு கொட்டுது, அப்படியே பெசஞ்சா கிட்டக்க எடுத்துட்டு வந்தா, உதடு கிட்ட கொண்டு போய் உள்ள போடுறதுக்காக இப்படி கொண்டு போன போது அவ முதுகுல ஒரு கை இருந்தது, இப்படி தட்டினா யாருன்னு பார்த்தா 24 வயசு பொண்ண பெத்த எடுத்த 63 வயசுல அவ தாயார் சொன்னா, ராஜாத்தி இந்த சாப்பாட்டை நீ சாப்பிடக்கூடாது, கீழே போட்டுருன்னு. நான் நேரம் இல்லாதனால வேகமா சொல்றேன். அந்த பொண்ணு சொல்றா, அம்மா எனக்கு ஒரு வயசா இருக்கும் போது கிருஷ்ணன் கோவிலையும் முருகன் கோவிலையும் கொண்டு போய் வெள்ளி கிண்ண வச்சு அன்னப்பிரேஷனம் பண்ணிய, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு பிடிச்ச சாப்பாடு எள்ளு சாப்பாடு தான், இப்ப மட்டும் ஏமா என்னை கீழே போட சொல்ற. ராஜாத்தி, நேத்தி வரைக்கும் நீ சாப்பிடலாம், தப்பு இல்ல. ராத்திரி நீ வரும்போது டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஸ்கேன் பார்த்தேன், மாப்பிள்ளைக்கும் போன் பண்ணிட்டேன், உன் வயித்துல கரு வந்திருக்கு, இன்னமே உனக்கு எள்ளு ஆகாது. இப்ப ஆதிசங்கர பகவத் பாதா முதல் பாட்டுக்கு விளக்கம் எழுதுறாரு, தாயே தாயே உனக்கு பிடித்த ஒரு உணவை உன் உதடருகே கொண்டு செல்வாய், ஆனால் வயிற்றில் இருக்கும் எனக்கு ஆகாது என்று தெரிந்தவுடன் அதை துறந்தாய் அல்லவா, அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். இரண்டாவது பாட்டு எழுதின போது மனுஷனா இருந்தா அழுதுருவோம். பெண்கள் நிம்மதியா இருக்கிற இடம் எதுன்னு கேட்டா தூங்குற இடம். ஒரு கழிச்சு படுக்கலாம், குப்பரை படுக்கலாம். புதுமை பித்தன் சிறுகதையில எழுதுவார், அது கணவன் அமைவதை பொறுத்து. இது புரிஞ்சாதான் சிரிக்க முடியும், அது மேலோட்டமான செய்தி. புதுமை பித்தன் எப்படி, பெண்கள் தூங்குற இடம் படுக்கை அறையதானா, நிம்மதியா தூங்க, ஏன்னா ஒரு கழிச்சு படுக்கலாம், குப்புறவும் படுக்கலாம். புதுமை பித்தன் எழுதுவார் பிராக்கெட் போட்டு, அது கணவன் அமைவதை பொறுத்துன்னு. ஆதிசங்கர் பகவத் பாதா எழுதுறாரு, தாயே 30 நாள் கழித்து விட்டது என்பதற்காக எனக்கு கண்ணு மூக்கு காது என்கின்ற உருவம் வர தொடங்கிவிட்டது. ஒருவேளை நீ ஒரு கழிச்சு மல்லாந்து படுத்தினா என் உருவத்தில் சிதைவு வந்துவிடும் என்பதற்காக 10 மாதமும் என் பாரத்தை பொறுத்து கொண்டு மல்லாந்தே படுத்திருந்திய தாயே, இந்த அன்பு இந்த மண்ணுலகில் யார் செய்வார், அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். நான் கோச்சிக்காதீங்க, தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆதிசங்கரருடைய மாத்ருகா பஞ்சகத்துக்கு மேடை பேச்சாளர் விளக்கம் கொடுக்கறதே இல்லை. எல்லாரும் அம்மாவை அம்மாவன்னா என்னன்னு சொல்லணும், அப்பதான் அருமை தெரியும். மூணாவது பாட்டு எழுதினார் பாருங்க, அது ரொம்ப டாப்பு. இந்த இப்ப என் சகோதரி உட்காந்து அப்படியே ஆர்வமா கேட்கிறாங்க, நானும் வந்ததுலேருந்து பார்க்கறேன். ஒரு பேச்சு இப்படி ரசிக்கிறீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இப்போ என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு பயமா இருக்கும், நம்ம சரியா சரியா வரலையோ. ஏன்னா வந்த போது 8 வெவூதியும் அடிச்சோன்னா நான் ஏதோ பரிவட்டம் கட்டின மாப்பிள்ள மாதிரியே இருந்தேன். காரணம் அவர்களுடைய அன்பு. இப்ப நீங்க மறந்துடக்கூடாது, மூணாவது பாட்டு ஆதிசங்கரர் எழுதுறாரு, ஒரு பெண்ணு தெருவெளியே போனா காலில் ஒரு நெறிஞ்சி முள்ளு குத்திட்டா அந்த முள்ள தூக்கி போட்டுட்டா ஒரே ஒரு குண்டூசி அளவு ரத்தம் வரும், பபுள்னு பேரு.
சின்ன ரத்தம் வரும், அந்த ரத்தத்துக்கே வழி தாங்காம கதக்களி ஆடுவாங்க. ஆனா தாயே, நான் உன் வயிற்றுல இருந்து வரும்போது மொத்த ரத்தத்தையும் வெளியில எடுத்துட்டு வந்தேன், அப்ப கூட நீ ஐயோன்னு கத்த வேண்டியவ கண் விழிச்சோன்னு கேட்ட முதல் வார்த்தை என் புள்ள நல்லா இருக்கான்னு கேட்டியம்மா, அதற்காக இந்த பிண்டம் இந்த தரம். இந்த நாலாவது ஒரு எழுதினார் பாருங்க, அது உலகத்தில் வேற யாருக்கும் அந்த சிந்தனை தோன்றி இருக்காது. தாயே தாயே, மலத்தை எல்லோரும் அசிங்கம் என்கிறார்கள், ஆனால் உன் பிள்ளை என்னுடைய மலம் என்பதற்காக உன் வலது கையில் அப்புறப்படுத்தி இடது கையில் என்னை மார்போடு வைத்துக் கொண்டாய் அல்லவா, அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். அஞ்சாவது பாட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த புஸ்தகத்தை மூடி வச்சிடணும், ஒரு 20 நிமிஷம் தனிமையில் உட்காந்து தாயை நினைச்சு அழுகணும். அரிசி போடுறதுக்கு வருவாங்க, அம்மா அம்மா, என்னை பக்கத்து வீட்டுக்காரர் சங்கரா சங்கரா என்று கூப்பிட்டார், எதிர் வீட்டுக்காரர் கூப்பிட்டார், பின்னாடி வீட்டுக்காரர் கூப்பிட்டார், நீ மட்டும் ஒரு நாளும் என்னை சங்கரான்னு கூப்பிடல, ஆனாலும் எனக்கு வருத்தம் இல்லை, நீ எப்ப என்னைய கூப்பிட்டாலும் கண்ணே மணியே பவளமே முத்தேன்னு கூப்பிடுவியம்மா, இன்னமே எந்த வாய்மா என்னை அப்படி உண்மையா கூப்பிடும், இன்னமே அந்த வாயை நான் பார்க்க மாட்டேனம்மா, அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். அப்ப அந்த தாயாருடைய சிறப்ப, அதுவும் இன்னைக்கு நவீன காலத்துல சில குழந்தைங்க தாயை அடிக்க கையை ஓங்கிடுறாங்க. பண்டரிபுரம்னு ஒரு இடம் இருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அங்க ஒருத்தன் இருந்தா அவன் பேர் புண்டரிகன்னு பேரு, அவன் நின்னா கோவிந்தாம்பா, எழுந்திருந்தா நாராயணாம்பா, படுத்தா வாசுதேவாம்பா. அங்க யாரோ ஒருத்தர் பின்னாடி அடறாங்க, ஏன்னா தாயை பத்தி யார் பேசினாலும் அவ்வளவு உருக்கமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜீவராசி இனிமே இந்த மண் உலக தாய் தாய் தான். அதுக்காக நான் பிற உறவுகளை குறைச்சி சொல்லல, அம்மா அம்மா தான், அம்மா அம்மா தான், சித்தி சித்தி தான், சின்னம்மா சின்னம்மா தான், அப்பா அப்பா தான். அதுக்கும் யோசிச்சே கை தட்டினா நான் என்னதான் பண்ண முடியும். அந்த பண்டரிபுரத்தில் இருந்த கிருஷ்ணனுடைய பரம பக்தன் பேரு புண்டரிகன்னு பேரு, நின்னா கோவிந்தாம்பா, எந்திருந்தா நாராயணாம்பா, குப்புறப்படுத்தா வாசுதேவாம்பா. பரம பக்தன் யாரு? கிருஷ்ணனுக்கு. ஒரு நாள் காலைல 7 மணிக்கு கிருஷ்ணன் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டாரு, என்னுடைய பரம பக்தன் தான் நீ. மைக் செட்டுக்காரருக்கு ஒரு கை தட்டுங்க, அது ரொம்ப முக்கியம், நல்லா தட்டுங்களே. அவர் சொன்னோன்னு அதை கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அமைதியா இருக்காரு பாருங்க. சில பேர் சும்மாவே இருக்க மாட்டான், நோண்டிக்கிட்டே இருப்பான், அதாவது அவர் இருக்கிறாருன்னு காமிக்கிறாராம். அழகா அவர் பாட்டுக்கு அமைதியாகி, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் சார் ஆயிருக்கும்? 12 வருஷம் ஆச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனைவி பேசுறதுக்கெல்லாம் பேசாம இருப்போம்ல கணவன், அதே மாதிரியே இருக்காரு. அவர் சொல்றாரு, எனக்கு இன்னைக்கு நாக்கில் சனின்னு போட்டிருந்தாங்க, வச்சு செய்யறா இந்த ஆளு அப்படின்னு சொல்லி நல்லா ரசிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம பேச்ச மைக் செட்டுக்காரரு இந்தியாவில் இன்னைக்கு தான் ரசிக்கிறாரு. இது தாயாருக்கு கிடைத்த வெற்றி. இப்ப அந்த பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய புண்டரிகன் கண்முன்னே கிருஷ்ணன் வந்து 7 மணிக்கு, டே புண்டரிகா நான் தாண்டா கிருஷ்ணன் வந்திருக்கேன்னு சொன்னான். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், ஐயோ உலகத்தின் படைப்பு கடவுள், வாயை திறந்தா உலகமே தெரியுறதே அப்படின்னு சொல்லி படார்னு கிருஷ்ணா எனக்கு ஏதாவது தான்னு கேட்டுருவோம். புண்டரிகன் சொன்ன அடுத்த வார்த்தை, நீ இல்லை உங்க அப்பாவே வந்தாலும் இப்ப எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன்னா. கிருஷ்ணன் இப்படி கை தரனாரே, புண்டரிகா நீ 24 மணி நேரமும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிவிடா, அந்த கிருஷ்ணன் வந்திருக்கேன்டா, என்னுடைய பரம பக்தன், உனக்கு என்னடா வேணும்னா. புண்டரிகன் சொல்றான், நீ இல்லடா உங்க அப்பாவே வந்தாலும் இப்ப எனக்கு பேச முடியாது, வேலை இருக்குன்னா. அப்படி என்னடா வேலைன்னா, ஒத்த வார்த்தை சொன்னா புண்டரிகன், எனக்கு தாய் தந்தை 2 பேரு, 2 பேருக்கு கண்ணு காது வாயிலாம் சரியா கேட்காது, காலைல 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், அவங்க 2 பேருக்கும் பல்லு விளக்கி குளிச்சு விட்டு சாதம் ஊட்டி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் 9 மணிக்கு உன் சன்னதிக்கே வருவேன், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, நான் வர்றதுக்கு டைம் ஆகும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்றதுக்கு சும்மா முடியலன்னா இந்த கல்லை தூக்கி போடுறேன், இது மேல நில்லு, நிக்கிறது உனக்கு கஷ்டமா இருந்து பேலன்ஸ் இல்லைன்னு சொன்னா உன் இடுப்புல கையை வச்சு நில்லுன்னு சொன்னா. அப்படி
புண்டரிகன் பக்திக்காக இன்றைக்கும் காத்து கொண்டு நிற்பவன் தான் பண்டரிபுரத்திலே இருக்கக்கூடிய கிருஷ்ணன். இந்த ராமாயணம்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் இப்ப இன்னமும் சொல்லணும். ஏன்னா நம்ம சுதந்திர தினத்துக்கு கூட ஸ்ரேயா பேட்டி நயன்தாரா தான் வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் உப்பு சத்தியா கிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, வாவூசியோட செக்கிழுத்தாங்க. இல்லை நான் தப்புன்னு சொல்லலை. ஒரு காலத்தில் சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா எங்க பாட்டி இருக்கும்போது உறவு, பாட்டிங்கிற ஒரு உறவு எந்த வீட்டில் இருக்கோ பிள்ளைங்க தப்பு இல்லாமல் இருக்கும். நான் இன்னைக்கு சொல்றேன், நாங்கள் சின்ன வயசு ஜாயின்ட் ஃபேமிலி, என்ன தெரியுமா ஸ்நாக்ஸு, ஒரு மாங்காவை எடுத்து மிளகாத்தூரில் வச்சு எங்கள் பாட்டி தான் திங்க சொல்லி கொடுப்பா. புளி சாதம் தான் மத்தியானம் கட்டி கொடுப்பா, கருடான்னு வத்தல் வறுத்து கொடுப்பாங்க, தயிர் சாதம் மாவுடு கொடுப்பாங்க எங்க அம்மா. அந்த சுவை இப்ப என்னமோ வீட்டில் நம்ம வர்றதுக்கு முன்னாடி சுகி பாய்ஸ் போய் என் குழந்தைக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு. உண்மை. அதுல அவ பீஸான்னு ஒன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறா 350 ரூபா, அது 35 பேர் மூக்கு சொல்லி சிந்தன மாதிரி இருக்கு. என்னமா ஒரு பய பீஸா சாப்பிடக்கூடாது சாவு. அப்படியே பீஸாக்காரன் கேஸ் போட்டாலும் பெயில் எடுக்கிற மொத்த செலவும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கும் தினமலருக்கும் சேர்ந்ததுக்கும். இந்த நூடுல்ஸ் எவன் கண்டுபிடிச்சானே தெரியல, இப்படி சாப்பிட்டா இப்படி போகுது, அது நமக்கு தெரியல. ஃபோர்க்கில் குத்தி ரொட்டேட் பண்ணி சாப்பிடணும். சார் நான் சத்தியமா இப்ப பாண்டிச்சேரியில ஒரு கூட்டம் பேச்சு, நான் இரவுகளில் ரொம்ப டிராவல் பண்ணுவேன், சாப்பிட மாட்டேன், பசி தாங்கல. இந்த என் நண்பர் சாட்சி மனோகர் தான் வந்தார், ஈசிஆர் ரோட்ல ஒரு கடைக்குள்ள போயிட்டேன், பர்கர்னு ஒன்று வித்தான் சார், 450 ரூபா சார். அந்த காலத்தில் 450 ரூபா இருந்தா எங்க அம்மா வந்து ஒரு வாரத்துக்கே காய்கறி வாங்கிடுவாங்க. உண்மை. பர்கர் என்னடான்னு போனா, சின்ன வயசுல எங்க கிராமத்துல நாய்க்கு போட்டோம்ல பொறா ரொட்டி, அதை எடுத்து ஓவனுக்குள்ள வச்சு ஆட்டுக்கு கொடுக்கற இலத்தலைய இடையில வச்சு சின்ன குழந்தைங்க கக்கா போற மாதிரி மேல சாசை ஊத்தி கையில டிஷ்யூ பேப்பரை வச்சு 450 ரூபாங்கிறான். ஏண்டா அது லண்டன்லயும் சான் பிரான்சிஸ்கோலையும் பீஸா சாப்பிடலாம், பர்கர் சாப்பிடலாம், இங்கதான் நல்ல கொழக்கட்டையே விட்டுட்டு இப்ப மோமோங்கிறான். நான் என்ன சொல்றேன், நம்மள்கிட்ட காசு வர வர ஒழுக்கம் போகுது பாருங்க. ஒரு காலத்தில் பல்லு விளக்கணும், இப்ப செல்லு விளக்குறோம். பெண்கள் கோலம் போட்டாங்க, இப்ப பேட்டன் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ள யாராவது வந்தா வாங்கன்னு கூப்பிடுறது இல்ல, இந்த ஒரு நிமிஷம் ஹலோ ஹலோன்னு பின்னாடியே ஓடுறான் பையன் போறான். நீ எங்க போனாலும் போன் எடுக்காது, ஏண்டா நீ போன் நீ ரிமோட் எடுத்துட்டு போறீங்க வா. நான் செல்லு வேண்டான்னு சொல்லல, ஆனா அதுல ஒரு அளவு யாராவது இப்ப 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நோண்டிக்கிட்டே இருக்கும். இந்த தினமலரும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கும் வடபழனிக்கும் ஒன்னு சொல்றேன், 50 நிமிஷம் ஆச்சு இங்க யாரும் யார் செல்போன் மணியும் அடிக்காம இருந்ததே, இதுவே இந்த கூட்டத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு நான் நினைக்கிறேன். எப்ப பாரு அதை நோண்டிக்கிட்டே, அது இல்லைன்னா என்ன செத்தா போயிருவோம். நான் கூட உறவுகளுக்கு சொல்லித்தரேன், தாய் தகப்ப உங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா 10ஆம் கிளாஸ் வரைக்கும் செல்போன் வாங்கி தராதிங்க, உங்க பாதத்தை தொட்டு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வண்டியில் போகும்போது கடவுளே கூப்பிட்டாலும் கைபேசியில் பேசாதீங்க, கண்டிப்பாக கூப்பிடுறவன் எமனாக தான் இருப்பான். கேட்டால் இன்கமிங் ஃப்ரீ அவுட் கோயிங் அப்படியே போடா. நீ ஒழுங்கா என்னையே சார், நான் இந்த கூட்டத்தில் ரெண்டு கேட்டுக்கிறேன், வண்டியில் போகும்போது செல்போன் யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்ணாதீங்க. இது இருந்தாலே நீங்கள் கண்ணப்ப நாயனாரோட பெரிய ஆள், சிறுத்தொண்டரோட பெரிய ஆள், இளையான்குடி மாரநாயனாரோட பெரிய ஆள், அவ்வளவு. கோவிலுக்குள்ள வந்துட்டு அன்னைக்கு ஒரு மாமி என் செருப்பு இருக்கான்னு பாருங்குது ஃபோன் அடிச்சு. அதில் இன்னொரு மாமி சொல்லு, அதுக்கு தான் நான் செருப்பை கையில் போட்டே கொண்டு வந்துட்டேன். அப்போ இதெல்லாம் எவ்வளவு பாவச் செயல்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இதை சொல்ல மாட்டான், மேடையில் வெக்கம்னு நினைக்கிறான், நான் அதை தப்புன்னு நினைக்கிறேன். லுங்கி கட்டி கோவிலுக்கு வரக்கூடாது, வெளியில இருந்து அரகரான்னு போட்டு போ, அடுத்தவங்களுடைய தப்புக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. சரி நான் இப்ப விஷயத்துக்குள்ள வரேன். புண்டரிகன் மட்டும் இப்படி இல்ல, ராமாயணத்துல ராமன் இருந்தால விடிஞ்சா அவனுக்கு நாற்காலி, ஆனா கைகை ஒரே ஒன்னு சொன்னா ராமன்ட்ட என்ன சொன்னா, ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனை ஆட நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா என்று இயம்பினன் அரசன் என்றான். இப்ப நம்ம பயிலாக இருந்தா என்ன சொல்லியிருப்பான், கடைக்கு போனாலே போட்டான்ங்கிறான். அதுவும் கிரிக்கெட் மேட்ச் போகும்போது விசிட்டர் யாராவது வந்தா விச ஜந்து மாதிரி பார்க்கறான். உண்மை. இப்ப ஐபிஎல் முன்னாடி அவங்க ஆடினாங்க, இப்ப 4 லேடிஸ் நின்று ஆடுறாளுங்க, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் மறந்துடாதீங்க,
தாத்தா பாட்டி உறவுக்காக சொல்றேன், எங்க தாத்தா எல்லாம் இந்த மாதிரி வெயில் சீசன்னா நொங்கு வாங்கி கொடுப்பாரு, பதனி வாங்கி கொடுப்பாரு, நொங்கு சாப்பிட்டு குச்சி வச்சு வண்டி ஓட்டுவோம், காத்தாடி விடுவோம், பம்பரம் குத்துவோம். இப்ப எல்லா குழந்தைங்களுக்கும் சத்தியமா சொல்றேன், வீடு ஃபுல்லா 42 இன்ச்ல ஹோம் தியேட்டர் இருக்கு, வாஷிங் மிஷின், ஐபேடு, ஆப்பிள் போன், டேபு எல்லாம் இருக்கு, ஆனா வீட்டுக்கு யாராவது வந்தா வாங்கன்னு கூப்பிட தெரியல. ஏன்